பண்டிகை மட்டும்தான் எந்த மத சார்பும் இல்லாமல் எந்த இந்த இனம்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களால் எல்லா தமிழர்களாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் கொண்டாடப்படுது. இப்போ கிறிஸ்டியனா எப்படி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கேட்குறா. ரோமன் கேத்தலிக் ரைட்ஸில் வந்து திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மதமும் பண்பாடும் இணைந்து தான் செல்லும் எப்பவுமே, அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த பண்பாட்டோடு இணைந்து செல்லும் மதம் சென்றால் தான் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த பண்பாட்டை வந்து எடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போது சர்ச்சஸ்லேயுமே பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊர்லெலாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய அண்டா வச்சு பொங்கல் பண்ணுவாங்க. இப்போ சர்ச்சுக்கு முன்னாடி வாழை மரம் கட்டுறது, கரும்பு கட்டி பொங்கல் பொங்கல் பானையில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை ஆல்டர் அந்த பீடத்துக்கு கொண்டு வந்து இட்ஸ் லைக் அது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு கிஃப்ட். ஸோ இங்கே வந்து கடவுள் தான் அந்த அதை வந்து எல்லாமே நம்ம ஒரே சூரிய கடவுள் மாதிரி இந்த கடவுளையும் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். பொங்கல் பானையை கொண்டு வந்து அங்கே வச்சு எல்லா இதுவுமே நடக்கும். அந்த மாசுலேயுமே எல்லா விவசாயிகளுக்காக நம்மளுக்கு இவ்வளோ நம்ம இது பண்ணுறதுக்காக எல்லாமே ப்ரேயர்ஸ் கூட அதை ஒட்டி தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து கிறிஸ்தவர்களும் இதை வந்து இப்போ கோலாகலமாக கொண்டாடுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மதுரை டயசிஸ் அதாவது மதுரை அந்த சைடில் இருக்கவங்க நிறைய விவசாயிகள் கிறிஸ்டியன்ஸ், அவங்க இதை இன்னும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. டிப்பிக்கலாக அதாவது எப்படி நம்ம விவசாயிகள் எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த அவ்வளோத்தையும் அவங்க கடைபிடிச்சி எல்லாமே கொண்டாடுவாங்க. அதனால் வந்து இது வந்து நாங்கள் பார்க்குறது வந்து இது தமிழர் திருவிழாவாக தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்ட்டாக பார்க்குறது இல்லை. பட் அந்த பொங்கலை நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அதில் இருக்கிறதுனால நாளைக்கு கூட எங்களுக்கு பொங்கல் மாதம் தான். ஸோ அதனால் அங்கேயும் அதுக்கான வாசகங்கள் எல்லாமே விவசாயிகளுக்காகவும், ஏன்னா பழைய அந்த ஈவன் ஓல்டு டெஸ்டமெண்ட் அந்த இதுலாம் பார்த்தாக்கே அவங்களும் முதல் இதை வந்து கடவுளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அறுவடை செய்த நெல் வேறு நாட்டில் வேறு ஏதாவது இருந்திருக்கும், கோதுமையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் முதல் இதை வந்து கடவுளுக்கு படைக்கிறது எல்லா கலாச்சாரத்துலேயுமே இருந்திருக்குது. அதனால் இது நாங்களும் தமிழருங்கிற முறையில் மனசு எல்லாமே எல்லா ரிச்சுவல்ஸுமே தமிழர்கள் தானே, அதனால் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் உள்ளதை ஆக்சுவலாக இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி தாலி அணிகிறது எல்லாமே எல்லாமே உண்டு. தாலி கட்டுறது தாலி அணிகிறது எல்லாமே நிறைய ரிச்சுவல்ஸ் அதாவது பண்பாடை வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாமே நாங்கள் பொங்கல் இது பண்ணுறோம். வீட்டில் வந்து சாதாரணமாக சும்மா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் சர்ச்சுக்கு போகிறது. நன்றி எல்லாருக்கும், நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்திருக்கேன்.